ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்கே சரஸ்வதிக்கும் தமிழுக்கும் ஒரு உண்மை தெரிய வந்துருது. இந்த மாதிரி வந்து அர்ஜுனோட உண்மையான முகத்தை கண்டிப்பாக ராகினி தெரிஞ்சுக்குவாங்க, அதனால் ராகினி காப்பாத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகினியை நம்ம கண்டிப்பாக அர்ஜுன் வீட்டில் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரஸ்வதி, நமச்சி, அது மட்டும் இல்லாமல் தமிழ் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி அர்ஜுனோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு எல்லா ரூம்லையுமே ராகினி ராகினின்னு சொல்லி சத்தம் போட்டு இந்த மாதிரி ராகினியை தேடி பார்க்குறாங்க. அங்கே அர்ஜுனுமே வந்து ரொம்ப தெனாவட்டோட நின்றுக்கிட்டு, என்ன ராகினியை தேட வந்தியா, சரி தேடு தேடு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நின்று தமிழ் படுற பாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் தமிழுமே ரொம்ப கோபத்தோட இந்த மாதிரி அர்ஜுனோட ஷர்ட்டை பிடிச்சி அவர் அடிக்க போறாரு. அப்போ கரெக்டாக ராகினியுமே அங்கே வந்து, எதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், இங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழையும் சரஸ்வதியும் அங்கிருந்து வெளியில் அனுப்புறாங்க. உடனே இதை பார்த்த உடனே தமிழுமே, சரி எந்த பிரச்சனையும் இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுமே அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே சரஸ்வதிக்கு பயங்கரமான டவுட்டாக இருக்கு. இல்லைங்க, எனக்கு என்னமோ வந்து ராகினியோட முகமே சரியில்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் கண்டிப்பாக வந்து அர்ஜுனோட உண்மையான முகத்தை தெரிஞ்சிருப்பா, அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி நம்ம போனப்போ கரெக்டாக ராகினியோட குழந்தையும் அங்கே கிடையாது, ராகினியோட குழந்தைய வந்து இந்தமாரி அர்ஜுன் எடுத்து வச்சுட்டு தான் ராகினியை மிரட்டி பேச சொல்லியிருப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை தமிழ்கிட்டையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட தமிழுமே, கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ கரெக்டாக அர்ஜுன் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து ராகினியும் ராகினியோட குழந்தையும் நம்ம காப்பாற்றி ஆகணும், அது அவன் இல்லாதப்ப தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த பக்கம் அர்ஜுனுமே வந்து கரெக்டாக இவங்க பிளான் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ராகினியோட குழந்தையை அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு, நான் சொன்ன மாதிரி தான் சொல்லணும், இன்னொரு டைம் தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ராகினியை மிரட்டி தான் பேச வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழுமே அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ராகினி வந்து ஒரு ரூமில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், நீ இந்த ரூமில் இரு, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ இங்கேயே இருந்துட்டால் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ராகினியுமே அர்ஜுன் மிரட்டுறாங்க. அப்போ ராகினியுமே எவ்வளவோ வந்து அர்ஜுனோட காலில் விழுந்து, தயவு செஞ்சு என்ன என் குழந்தையை விட்டுருங்க, என் சொத்து எல்லாத்தையுமே நீங்களே வச்சுக்கோங்க, நானும் என் குழந்தையும் எங்கள் அண்ணனோட வீட்டுக்கு போய் நாங்கள் வாழ்ந்துக்கிறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் அர்ஜுன் வந்து இறக்கமே இல்லாமல் அவங்கள வந்து உதறித்து தள்ளி விட்டுட்டு அவங்களுமே அந்த கதவை பிடிட்டு வெளியில் வாங்க. வெளியில் வந்த உடனே இந்த மாதிரி வந்து அவங்களோட அம்மா அக்கா கிட்டலாம், இன்னொரு டைம் வந்து இந்த ராகினி இருக்கிற ரூமை யாருமே திறக்கக்கூடாது, அவளை நான் சொல்லாமல் அவளுக்கு சாப்பாடு கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டோடு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் வந்து கரெக்டாக அர்ஜுனோட அம்மாவுமே வந்து, ஏன்டா அர்ஜுன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அவங்க தான் எந்த தப்பும் பண்ணலடா, சொத்து தான் நமக்கு வந்துருச்சு, சரி விடு, சொத்து மட்டும் நம்ம வச்சுக்குவோம், எதுக்காக ராகினி இப்படி குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை எதுக்கடா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அர்ஜுனுமே பயங்கர கோபத்தோட, என் வழியில் யாரும் குறுக்க வராதிங்க, என் வழியில் யார் வந்தாலும் சரி, அது வந்து அந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை எங்கள் அம்மா வரதாலும் சரி, யாராக இருந்தாலும் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறாரு. உடனே இதை பார்த்த கரெக்டாக அர்ஜுனோட அம்மாவுமே வந்து ரொம்ப ஷாக்காகி போயிருக்காங்க. அர்ஜுன் இந்த அளவுக்கு வந்து ஒரு கொலைக்காரனாக மாறினதுக்கு காரணம் நான் தான், நான் தான் இந்தமாரி வந்து கோத குடும்பத்து மேலே இருக்கிற பகையினால் இப்படி அவனை வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் அர்ஜுனுமே வந்து, மாமா நீ என் கூட வந்துடணும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போய் முதல்ல பத்திர ஆஃபீஸில் போயிட்டு அந்த பத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வரணும், அது வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து நமக்கு சதமாக நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருமே வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பரமுமே வந்து, சரி மாப்பிள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அர்ஜுனுமே வந்து, இந்த மாதிரி வந்து ராகினியை வீட்டில் தனியாக விட்டுட்டு போனால் தப்பாகி போயிடும், கண்டிப்பாக நம்மளோட அம்மாவும் அக்காவும் செஞ்சுட்டு ஏதோ பண்ணிடுவாங்க, அவங்கள வந்து திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே வந்து இந்த மாதிரி வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு அடியாளை வீட்டுக்கு கூப்பிட்டு, இந்தமாதிரி நான் வர்ற வரைக்கும் நீ இந்த வீட்டில் இரு, யார் வந்தாலும் சரி அவனை அடித்து போட்டுரு, அவனை அடிச்சில்ல அவனை கொன்னே கூட போட்டுரு, கண்டிப்பாக என் வீட்டில் இருக்க யாராவது ராகினியோட டோரை திறந்தாங்க அப்படின்னா அவங்களையும் நீ யாருன்னு பார்க்காம கொன்னுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் இங்கே அர்ஜுன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, ஆனால் வந்து அர்ஜுனோட அம்மா இது எதையுமே கண்டுக்காமல் அவங்க வந்து அர்ஜுனுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவருமே வந்து இதுமாதிரி தன்னோட அம்மா எங்கே அப்படின்னு தெரியலன்னு போய் பார்க்குறப்ப கிச்சனில் ரொம்ப ஹாப்பியாக சமைச்சிட்ருக்கிறத பார்த்தோன்னே, சரி ஓகே ஒரு வழியாக நம்ம அம்மாவது நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டு இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே சமைச்சிட்டு அர்ஜுன் வெளியில் கிளம்பும்போது, என்ன அர்ஜுன் சாப்பிடாமல் போகிற, வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ அர்ஜுனுக்கு வந்து அவங்களுமே வந்து இதை சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுறாங்க. அர்ஜுனுமே ரொம்ப சந்தோஷத்தோட, பரவாயில்லம்மா நீ ஒருத்தையாவது என்னை புரிஞ்சுக்கிட்டியே, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அந்த கோதையோட மொத்த சுத்தம் நமக்கு வந்துடும்மா, அதுக்கப்புறம் பாரு அந்த கோத குடும்பத்தையும் நான் அலற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுமே ரொம்ப கெத்தாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அர்ஜுனுமே வெளியில் கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அதே நேரம் இங்கே தமிழுமே வந்து, அர்ஜுன் வீட்டை விட்டு கண்டிப்பாக பத்திரத்தை வாங்குறதுக்கு வெளியில் போவான், அவன் போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போந்து ராகினியும் குழந்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட நமச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து அவங்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள் ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு அவருமே அங்கே போயிடுறாரு. கரெக்டாக வந்து அர்ஜுனோட கார் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே அர்ஜுனுமே வந்து காரில் ஏறி சரி நம்ம பத்திர ஆஃபீஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பரமும் கார்கிட்ட வராங்க. அப்போ பரமுவை பார்த்து அந்த குழந்தையும் தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை பார்த்தோன்னே அர்ஜுனோட அம்மாவுமே வந்து, ஏன்ப்பா குழந்தையும் தூக்கிட்டு போகிறேன், அது என்கிட்டே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அர்ஜுனுமே இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா பேசுகிறத பார்த்துட்டு அவங்க மேலே ஒரு டவுட் பட்டுட்டு, இந்தமாதிரி என் குழந்தை எனக்கு பார்த்துக்க தெரியும், என்கிட்டே இருக்கட்டு, நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அர்ஜுனோட அம்மாவுமே விலக்கி விட்டுட்டு இங்கே பரமு வந்து கரெக்டாக அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு இவருமே காரில் ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேர் கிளம்புனதுக்கப்புறம் கரெக்டாக தமிழ் அது மட்டும் இல்லாமல் அங்கே கூட இருந்த அடியாட்களை எல்லாருமே உள்ளே வந்து அங்கேருந்து ஒரு அடியாட்களை பிடிச்சி அவனை வந்து கரெக்டாக வெளியில் கொண்டு போயிடுறாங்க.
அந்த நேரம் தமிழுமே வந்து ரொம்ப பதறி போயிட்டு, என்னாச்சு இந்த மாதிரி ராகினி எங்கே ராகினி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இந்த பக்கம் கரெக்டாக அர்ஜுனோட அம்மாவுமே கீழே முட்டி போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அர்ஜுனோட அக்காவுமே நின்றுட்டு என்னாச்சுன்னு தெரியாமல் அவங்களுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இவங்கள பார்த்துட்டு தமிழுமே ரொம்ப ஸ்டன்னாகி நின்றுட்டு இருக்காரு. அப்போ நமச்சியும் அங்கேருந்து ரெண்டு பேருமே சேர்ந்து டேரக்டர் ராகினி மேலே தான் இருப்பாங்க, அவங்கள போய் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மேலே போய் ராகினியோட டோரை போய் திறக்கிறாங்க. இந்த பக்கம் அர்ஜுனோட அம்மா வந்து கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. என் பையனோட சாவுக்கு கடைசியில் நானே காரணமாயிட்டேனே, நான் தான் என் பையனை இவ்வளோ பெரிய கெட்டவனாக்கிட்டேன், அதுக்கெல்லாம் அதனால தான் நானே என் பையனுக்கு விஷத்தை வச்சுட்டேன் சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா தமிழுமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அதே நேரம் ராகினியுமே கீழே வந்து இந்த விஷயத்தை கேட்ட உடனே என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, அர்ஜுனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அங்கே இருக்கிற சூழ்நிலையிலிருந்து வெளியில் வந்த தமிழுமே வந்து ராகினியோட குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அர்ஜுனோட அம்மாக்கு தெரிய வருது, இந்த மாதிரி அர்ஜுன் தான் அந்த குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழுமே புரிஞ்சுக்கிறாரு, அர்ஜுன் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த விஷத்தினால ஏதோ வந்து மயக்கம் வந்து காரை கொண்டு போய் எங்கேயும் இடிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு பிரச்சனை ஆகிடும், நாங்கள் போய் முதல்ல குழந்தையை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து நமச்சி அது மட்டும் இல்லாமல் தமிழ் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு காரில் கிளம்புறாங்க. இந்த பக்கம் இதை கேட்ட ராகினியுமே வந்து பயங்கர ஷாக்கோட மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனோட அம்மாவுமே கண்டிப்பாக என்னால் இந்த குழந்தையோட உயிர் போகக்கூடாது, கண்டிப்பாக என்னோட பேர குழந்தையை நானே காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியுமே மயக்கத்துலேருந்து எழுப்பிட்டு அவங்களுமே ராகினியை கூப்பிட்டுட்டு இன்னொரு காரில் கிளம்புறாங்க. இந்த மாதிரி கரெக்டாக அர்ஜுனுமே வந்து பயங்கர மயக்கத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு பரமக்கிட்ட சொல்கிறாரு. பரமுமே வந்துட்டு சரி மாப்பிள்ள நான் ஓட்டுறேன் நீ வேணால் குழந்தை எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் அர்ஜுனுமே கரெக்டாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சைடு மிரரை பார்க்குறாரு. அப்போ பார்த்தா பின்னாடி தமிழ் நமச்சி வந்து காரில் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து அர்ஜுனுமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இவங்க நமக்கு முன்னாடி போயிட்டு இந்த மாதிரி வந்து பத்திர ஆஃபீஸில் அந்த பத்திரத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு சொத்து கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப வேக வேகமாக வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த தமிழுமே ரொம்ப பதட்டத்தோடு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவன் ஏன் இவ்வளோ வேகத்தில் ஓட்டிகிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அர்ஜுனோ வந்து இந்த மாதிரி வந்து எல்லாருமே ஓவர்டேக் பண்ணி அவருமே வந்து பத்திர ஆஃபீஸ் போயிடுறாரு. அங்கே போயிட்டு வேகமாக போய் அந்த பத்திரத்தை முதல்ல கையில் வாங்கிடுறாரு. கையில் வாங்கிட்டு வெளியில் வரும்போது ரொம்ப அப்படியே வந்து தள்ளாடிக்கிட்டே வராரு. அப்போ அங்கே போன தமிழுமே வந்து முதல்ல அந்த குழந்தையை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு பரமோட்ட கேட்குறாங்க. பட் ஆனால் பரம வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அந்த நேரம் அர்ஜுன் வந்துட்டு என் சொத்தெல்லாம் என்கிட்ட வந்துருச்சுடா, இதுக்கு மேலே வந்து எந்த கவலையும் இல்லடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட நக்கலாக போகிறாரு. இதை பார்த்த உடனே தமிழுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இந்த பக்கம் அர்ஜுனை போட்டு பலார் பலார் நடிக்கிறாங்க. அவர் அடிச்சு கீழே தள்ளி விடுறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் அர்ஜுனோட அம்மா ராகினி எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ பரமுமே வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி அர்ஜுன் பக்கம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு கரெக்டாக வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்றாரு. அவங்களுமே ராகினி கையில் கொடுத்துட்றாங்க. ராகினியுமே பரவாயில்ல என் குழந்தையை காப்பாற்றிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் கீழே விழுந்த அர்ஜுனுமே வந்து மயக்கம் போட்டுறாரு. உடனே அங்கே வந்த போலீஸுமே வந்து தமிழ் தான் இதுக்கெலாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் அர்ஜுனுமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் டாக்டர் செக் பண்ணி பார்த்தப்ப தான் தெரியுது இவங்க வந்து ஏற்கனவே வந்து விஷத்தை சாப்பிட்ருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்க அந்த விஷத்துக்கும் சேர்த்து வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் தமிழ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த போலீஸ்காரருமே வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தமிழ் இந்த மாதிரி வந்து அர்ஜுனோட விஷத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் இது எதையுமே கேட்காம மறுபடியும் அர்ஜுனோட உயிருக்கு ஆபத்தை வர மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே உள்ளே கொண்டு போய் வச்சிடறாங்க. ஆனால் இந்த பக்கம் அர்ஜுனோட அம்மாவுமே வந்து அர்ஜுனை பார்க்கறதுக்காக வந்த கோதையோட குடும்பத்தோட காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, இவ்வளோ நாளாக நான் உங்களுக்கு தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், சொல்லப்போனால் உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் தான் இந்த மாதிரி வந்து தமிழ் வந்து ஜெயிலில் இருக்கார் அப்படிங்கிறது கரெக்டாக அவங்களுக்கு தெரிய வருது. இது தெரிஞ்ச உடனே அவங்களையுமே வந்து சரி இதை விடக்கூடாது, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படி நம்மளே போய் சரண்டர்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களையுமே அங்கேருந்து டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஸ்டேஷன் போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சார், அந்த தமிழ் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது, என் பையனுக்கு நான் தான் விஷத்தை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அர்ஜுனோட அம்மாவுமே ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ராகினியுமே வந்து அர்ஜுனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, கண்டிப்பாக அவங்களுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களையுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து கோதையுமே கவலைப்படாதம்மா ஒன்றாகாது, உன் நல்ல மனசுக்கெல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட ராகினியுமே வந்து என்னை மன்னிச்சிருங்கம்மா, நானும் உங்களெல்லாம் ஒதுக்கிட்டேன், நீங்கள் எல்லாமே எனக்கு தப்பு பண்ணுறீங்க, சொல்லப்போனால் எனக்கு நீங்கள் கெட்டதை சொல்கிறீங்கன்னு நினச்சி நான் உங்களை ஒதுக்கிட்டேன், நீங்கள் தான் இவ்வளோ நாளாக எனக்கு உண்மை சொல்லிட்டு இருந்திருக்கீங்க, அதை இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கோதையோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த பக்கம் அர்ஜுனோட நிலமை ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படிங்கிறத டாக்டருமே வந்து சொல்கிறாரு. இதை கேட்டால் கோதை அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இந்தமாதிரி அர்ஜுனோட சீரியஸ் கண்டிஷன் எப்போ முடியும், அது மட்டும் இல்லாமல் அவங்க சரியாகி வருவாங்களா இல்லை அவங்களோட நிலமை என்னாக போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீ யூ கைஸ் இன்னொரு வேறலான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.